ஸ்ரீமதி ராமானுஜன் நமக ஹீஜே என்டர்டெயின்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் காழியூர் ராமகிருஷ்ணனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். 15/5/2023 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் வைகாசி மாதம் 1ஆம் நாள் உத்தராயண புண்ணியகாலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிறை ஏகாதசி கீழ்நோக்கு நாள். உலக குடும்ப தினம் நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். ரிஷப லக்ன இருப்பு 4 நாழிகை 45 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 கரணன் காலை 9:00 முதல் 10:30 மணி வரை. திதி இன்று அதிகாலை 3:44 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 10:07 மணி வரை பூரட்டாதி, அதன் பின் உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:53 மணி வரை வைத்திருதி, அதன் பின்பு விஸ்வகம்பம். கரணம் இன்று பிற்பகல் 2:23 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:07 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதன் பின்பு சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம் இன்று ஒரு தகவல். தூய்மையே எல்லா நல்லெண்ணங்களுக்கும் அடிப்படை. எனதருமி மேஷராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள். சிலருக்கு திடீர் பணவரவு மகிழ்ச்சி தரும். சகோதரர்கள் வழியில் சுப செலவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும். அஸ்வினி தாய் மாமன் வழியில் செலவுகள் ஏற்படும். பரணி வாழ்க்கை துணையுடன் மன வருத்தம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கிருத்திகை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எனது ரிஷபராசி என்பர்களே, வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும். சிலருக்கு திடீர் பணவரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரிகள் வகையில் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். நண்பர்களின் மூலம் முக்கிய பிரச்சனை ஒன்று நல்லபடி முடிவுக்கு வரும். சகோதரர்கள் உங்கள் முயற்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகாலட்சுமியை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நாளுங்க. கிருத்திகை எதிர்பார்த்த பணவரவு தாமதமாகும். ரோகிணி நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மிருகசீரிடம் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். எனதருமை மிதுனராசி அன்பர்களே, சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும். தந்தை வழியில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் நாளுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு. உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபடுவது நலம் சேர்க்கும். மிருகசீரிடம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். திருவாதிரை எதிர்பாராத பணவரவு உண்டு. புனர்பூசம் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கும். எனதருமை கடகராசி என்பர்களை, தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இருபடியாக முடியும். அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களை வெற்றியும் உண்டாகும். புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது. வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும். சிலருக்கு வீட்டில் பராமரிப்பு பணிகள் அதிகரிப்பதால் உடல் அசதி உண்டாகும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதுடன் லாபம் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. புனர்பூசம் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பூசம் உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். ஆயில்யம் மற்றவர்களுடன் பணிகள் மேம்படும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும். மற்றவர்களுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளில் நிதானம் அவசியம். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படவும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறையும். மகம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூரம் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படும். உத்திரம் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்தவும். எனதருமை கன்னிராசி என்பர்களே, புதிய முயற்சி சாதகமாக முடியும். சகோதரர்கள் எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும்.
மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும். இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாக முடியும்னாலுங்க. உத்திரம் எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். அஸ்தம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. சித்திரை கடன்கள் வாங்குவது தவிர்க்கவும். எனதுரமை துளாராசி அன்பர்களை, எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு ஏதும் இருக்காது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும். நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் நாளுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். சுவாதி சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விசாகம் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். எனதுரமி விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். கூடியவரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம். தாய் வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். சிலருக்கு அவ்வப்போது மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள். துர்கையை வழிபட தடைகள் விலகும். விசாகம் தாய் வழி உறவினால் சில பிரச்சனைகள் ஏற்படும். அனுஷம் மற்றவர்களுடன் மோதல் போக்கை தவிர்ப்பது நல்லது. கேட்டை உறவினர்களுடன் அமைதியாக இருப்பது நல்லது. எனதுரமை தனுசு ராசி அன்பர்களே, மனதில் உற்சாகமும் செயல்களை பரபரப்பும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. பள்ளி கல்லூரி நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள். வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது. ஆஞ்சநேயரை தியானித்து இன்றைய நாளை தொடங்குவது நன்று. மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும். பூராடம் வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். உத்திராடம் சிலருக்கு எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. எனதுரமி மகர ராசி அன்பர்களே, புதிய முயற்சி சாதகமாக முடியும். காரிய அனுகூலம் உண்டாகும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும். சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். அவிட்டம் பயணங்களை தவிர்க்கவும். எனதுரமி கும்பராசி அன்பர்களே, தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை எடுபறையானாலும் சாதகமாக முடியும் நாளுங்க. வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். அவிட்டம் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். சதயம் திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். பூரட்டாதி உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி ஏற்படும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். ரேவதி அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களிடமிருந்து வீண் விவாதங்களை தவிர்க்கவும்.